ஹாய், ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி? வென் வி டாக், ஆர் வி டாக்கிங் கிளியர்லி அண்ட் டு கெட் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பீப்புள்? நாம் பேசும்பொழுது தெளிவாக பேசுகிறோமா? அந்த பேச்சு நிமித்தம் நமக்கு சரியான பலன் கிடைக்கிறதா என்று நாம் யோசித்து பேசுகிறோமா? யாரிடம் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று யோசித்து பேச வேண்டும். வி ஹாவ் டு திங்க் அபவுட் வாட் அண்ட் வேர் வி ஹாவ் டு டாக் டு பீப்புள். வி கேனாட் டாக் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் நாம் பேச முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். லெட் அஸ் சீ வாட் த பைபிள் சேஸ். ப்ராவர்ப் 10:13 சேஸ், இன் த லிப்ஸ் ஆஃப் ஹிம் தட் ஹேட் அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்டம் இஸ் ஃபவுண்ட், பட் அ ராட் இஸ் ஃபார் த பேக் ஆஃப் ஹிம் தட் இஸ் வாய்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீதிமொழிகள் 10:13 சொல்லுகிறது, புத்திமானுடைய உதடுகளில் விழுங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. எஸ், வி ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆம், நமக்கு மதி இருக்க வேண்டும், இல்லையேல் நாம் துன்பத்தில்தான் நம் வாழ்க்கையை கழிக்க வேண்டியது இருக்கும். இஃப் வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், we will be facing trouble throughout our life. We have to have understanding in our mind and in our lips. நம் இருதயத்திலும் நம் மனதிலும் நம் உதடுகளிலும் நன்கு புரிதல் இருக்க வேண்டும். ஒரு சீப்பு வியாபாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அவருக்கு பின்பாக இந்த சீப்பு வியாபாரத்தை யார் பார்த்து கொள்வது என்று அவருக்கு ஒரு தயக்கம் வந்தது. அதனால் அந்த மகன்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுத்து, அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு அந்த வியாபாரத்தை முழுவதுமாக கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்தார். தெர் வாஸ் அ ட்ரேடர் ஹூ வாஸ் ட்ரேடிங் கோம்ஸ், கோம்ஸ் தட் இஸ் யூஸ் டு comb our hair, and he had 3 sons, and he had to decide to whom he has to hand over the comb business. So you know, he decided to keep a test for his 3 sons. So one day he called his sons and spoke to them saying, my dear son, I have earned a lot through this business. Now I am going to hand over it to one of you, and I want to know who will take care of the business very clearly and very well. அவர் அவன் மகன்களை எல்லாம் அழைத்து சொன்னார், பிள்ளைகளா, நான் இந்த சீப்பு வியாபாரத்தின் மூலம் நான் பல வியாபாரத்தில் அதிக பணங்களை சம்பாதித்தேன். அதனால் இந்த வியாபாரத்தை நான் அடுத்து உங்களிடம் கொடுக்க வேண்டும். யாரேனும் ஒருவரிடம்தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கப் போகிறேன் என்றான். ஸோ ஹீ செட், பி ரெடி ஃபார் அ டெஸ்ட். அண்ட் ஹீ கேவ் தம் சம் கோம்ஸ் அண்ட் டோல் தம், தேர் இஸ் அ மொனாஸ்ட்ரி நியர்பை, அ புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி நியர்பை, அண்ட் யூ ஹாவ் டு கோ அண்ட் செல் த கோம்ஸ் தேர், அண்ட் ஹூஎவர் செல்ஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கோம்ஸ் will be getting my business. அந்த தகப்பன் சொன்னார், சில சீப்புகளை அந்த மகன்களிடம் கொடுத்த அந்த தகப்பன் சொன்னார், இங்கே ஒரு புத்த துறவிகளின் மடம் ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று அதிகமான சீப்புகளை விற்பவர்களிடம்தான் நான் இந்த வியாபாரத்தை ஒப்படைக்கப் போகிறேன் என்றாராம். மூவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் புத்த மத துறவிகள் அனைவரும் தங்கள் தலையை மொட்டையடித்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் போய் நாங்கள் எப்படி சீப்பு வியாபாரம் செய்வது என்று அவர்கள் யோசித்து கொண்டே சென்றார்கள். The three sons were confused because the Buddhist monks, they used to shave their head. They won't have hair.
And how can we sell combs to them? They talked among themselves and started. கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்த பின்பு அந்த மூன்று மகன்களும் தகப்பனிடம் வந்தார்கள். After the days given for the test, the boys came to the father. The father asked the first son, how many combs did you sell? And he said, I sold 2 combs. And the father asked, how did you sell them? அந்த மகன்களிடம் தகப்பன் கேட்டார், மூத்தவனிடம் கேட்டார், எத்தனை சீப்புகள் அப்பா விற்றாய் என்று. அவன் 2 என்றான். எப்படி விற்றாய் என்று கேட்டதற்கு புத்தமத துருவிகளிடம், நான் இதை வைத்து தலை மட்டும் சீவையா தேவையில்லை, இதை வைத்து முதுகையும் சொரிந்து கொள்ளலாம் என்று நான் சொல்லி விற்றேன் என்றான். அந்த தகப்பன் ஒன்றும் சொல்லவில்லை. ஹி செட், ஐ டோல் த மாங்ஸ் நாட் ஒன்லி டு கோம் யுவர் ஹேர், யூ கன் யூஸ் தீஸ் கோம்ஸ் டு ஸ்க்ராச் யுவர் பேக் ஆல்சோ. அண்ட் த ஃபாதர் ஜஸ்ட் கெப்ட் குவாய்ட். And then the father asked the second son, how many did you sell? And he said, I sold 10 combs. And the father asked, how did you sell them? இரண்டாவது மகனிடம் கேட்டார், எத்தனை சீப்புகள் அப்பா விற்றாய் என்று. அவன், நான் 10 சீப்புகள் விற்றேன் என்றான். அவன் எப்படி விற்றாய் என்று அந்த தகப்பனார் கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், நான் அங்கு செல்பவர்களிடம் உங்கள் தலை மலைப்பாதையில் கலைந்து போய்விடும், துறவைகள் அல்லாமல் அங்கு வருபவரிடம் நான் சொன்னேன், உங்கள் தலை கலைந்துவிடும், புத்தரை தரிசிக்கும் பொழுது நீங்கள் கலைந்த தலையுடன் இருந்தால் உங்களுக்கு அது நன்றாக இருக்காது என்று சொன்னேன், அதனால் என்னால் 10 சீப்புகள் விற்க முடிந்தது என்றான். அண்ட் ஹி செட், ஐ டிட் நாட் செல் த கோம்ஸ் டு த மாங்ஸ் பட் ஐ சோல் த மாங்ஸ் டு த சாரி த கோம்ஸ் டு த people who came to visit the monastery, and I told them, when you go to see Buddha, it will not be good if you don't comb your hair. So after walking so much, if you comb your hair, it will be good. So I was able to sell 10 combs. Then the father asked the third son, how many did you sell? And he said, I sold 1,000 combs. And the father was really amazed by the son's answer. மூன்றாம் மகனிடம் தகப்பன் கேட்டார், எத்தனை சீப்புகள் அப்பா விற்றாய் என்று. அவன், 1,000 சீப்புகள் என்றார். அந்த தகப்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை, எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். Then the third son said, I went to the monastery and spoke to the monks. I told them, see, there are a lot of people giving donation to the monastery, and there are many volunteers who help around the monastery, and they are not monks, and you can give them a return gift of this comb. And not only the comb, you can also write the sayings of Buddha on the comb, so that whenever they see the comb, they will remember the good things always. And I was able to succeed in selling the combs. அந்த மூன்றாவது மகன் சொன்னான், நான் அந்த துறவிகளிடம் போய் பேசினேன், இந்த ஆசிரமத்திற்கு நிறைய பேர் நன்கொடை வழங்குகிறார்கள், அது மாத்திரமல்ல பலர் தன்மர்மமாக வந்து இங்கே உதவி செய்கிறார்கள், அவர்கள் துறவிகள் அல்ல, அதனால் அவர்களுக்கு நீங்கள் இந்த சீப்புகளை பரிசாக கொடுக்கலாம், வெறுமனே சீப்புகளை கொடுக்காமல் அதன் மேல் புத்தர் சொன்ன நல்வாசகங்களை நீங்கள் எழுதி கொடுத்தீர்களானால் அதை அவர்கள் உபயோகிக்கும் பொழுது அந்த வாசகங்களையும் படித்து கொள்வார்கள், அந்த சீப்பும் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், இப்படி நீங்கள் செய்வதனால் அதிக பேர் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்று சொன்னேன், அதனால் நான் 1,000 சீப்புகளை விற்றேன் என்றான். And not only that, people will be very happy to receive return gifts, and many will be encouraged to help us. And I was able to sell 1,000 combs. See, when there is proper understanding, proper words will come in your mouth and you will be successful. சரியான புத்தி கூர்மை இருக்கும் பொழுது நமக்கு சரியான வார்த்தைகள் ஏற்ற நேரத்தில் வரும், நாம் வெற்றிகரமாக இருக்கலாம். அடுத்த கதையில் சந்திப்போம். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி.
வாஸ் அண்ட் அ ஸ்டோரி. எல்லாரும் கதைக்கான தயார். சிஸ்டர், நீதிமொழிகள்